வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். வணிகம், பிரெக்ஸிட் மற்றும் குடியேறிகள் குறித்தெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். அது சரி, இன உறவுகள் குறித்து ஒபாமா என்ன பேசினார்? அது குறித்த ஒரு பார்வை. கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கெக்கு அருகே கிராமம் ஒன்றின் மீது சரக்கு விமானம் ஒன்று விழுந்ததில் பலர் கொல்லப்பட்டனர். ஒரு காலத்தில் உலகின் சிறந்த சர்க்கஸாக பெயர் பெற்றது இது. அமெரிக்காவின் பெரிய சர்க்கஸ் 150 வருடங்களின் பின்னர் மூடப்படுகின்றது. ஜெர்மனிக்குள் 1 மில்லியன் அகதிகளை அனுமதித்ததன் மூலம் அதிபர் ஆங்கலா மெர்க்கல் விபரீதமான மாபெரும் தவறை செய்துவிட்டார் என அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். பிரிட்டிஷ் மற்றும் ஜெர்மன் பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில் இதை கூறியுள்ள அவர், அமெரிக்காவுக்கு நியாயமான வர்த்தக உடன்படிக்கைகளை பெற்றுத்தருவதே தனது முன்னுரிமை என்று கூறுகிறார். தனது பதவிக்காலம் முடிவடைந்து பதவியிலிருந்து விலகிச் செல்ல உள்ள அதிபர் ஒபாமா நாட்டில் மனித உரிமைகள் தொடர்பில் நடைபெற்ற போராட்டங்களின் நினைவாக 3 இடங்களை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்துள்ளதன் பின்னணியில் குடியேறிகள் தொடர்பிலான ட்ரம்பின் கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவில் இனவாத கசப்புணர்வை நாட்டின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க அதிபரான ஒபாமா சீர் செய்தாரா என ஆராய்கிறது பிபிசி. அமெரிக்காவில் அலபாமா மாகாணத்தை போன்று வேறு எங்கும் கடுமையான மனித உரிமை மோதல்கள் இடம்பெற்றது இல்லை. அங்கே வெள்ளை நிற ஆதிக்கவாதிகளால் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான தேவாலயம் ஒன்று உள்ளது. 4 பெண்கள் கொல்லப்பட்ட அந்த தேவாலயத்தை தற்பொழுது தேசிய கௌரவ சின்னமாக அதிபர் ஒபாமா அறிவித்துள்ளார். அங்கு உயிரிழந்தவர்களில் 11 வயதான டெனிஸ் மெக்நேரும் ஒருவர். கருப்பர்கள் என்றால் மோசமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் இல்லை, அவர்கள் அன்பானவர்கள் கிடையாது போன்ற தவறான நிலைப்பாடு நீண்ட காலமாக இருந்துள்ளது. ஆனால் அந்த மாயையை அவர் தகர்த்தெறிந்தார். அவர் மெத்த படித்தவர், மிகவும் மரியாதைக்குரியவர். அவர் மட்டுமல்ல, அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ள சூழலில் பலர் பராக் ஒபாமாவின் ஆட்சி காலம் குறித்து பேசுகின்றனர். பராக் ஒபாமா மீண்டும் மீண்டும் தோலின் நிறம் குறித்து மக்களுக்கு நினைவூட்டுகிறார். இதை ஒரு இன பிரச்சனையாக மாற்றுகிறார். பைரன் ஸ்டீவன்சன் இன்று அமெரிக்காவில் உள்ள முன்னணி மனித உரிமை வழக்கறிஞர்களில் ஒருவர். நிறவேற்றுமை காரணமாக இருந்த கருத்துக்களுக்கு எதிராக செயற்பட்டு அதை தனது கொள்கைகள் மூலம் நிறைவேற்ற ஒபாமா உண்மையாக கடினமாக போராடினார் என்றே நான் கருதுகின்றேன். அவர் செய்த விஷயங்கள் இனவேற்றுமையை பிரதிபலித்தன என்று நாம் கூற முடியாது என்றும் நம்புகின்றேன். ஆனால் ஏராளமான ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு நாட்டில் அடிக்கடி இனம் ஒரு பிரச்சனையாக பேசப்படுவது பெரும் நெருடலாக உள்ளது. பதவி விலகிச் செல்லும் அதிபர் ஒபாமா ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தாலும் அங்கு இன்னும் பெரிய அளவில் சமத்துவம் இல்லாத சூழல் உள்ளது என்பதே யதார்த்தம். கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கெக்கு அருகே மக்கள் வாழ்விடம் ஒன்றின் மீது சரக்கு விமானம் ஒன்று விழுந்ததில் குறைந்தபட்சமாக 37 பேராவது கொல்லப்பட்டுள்ளனர். இந்த துருக்கிய சரக்கு விமானம் ஹாங்காங்கில் இருந்து கிர்கிஸ்தானுக்கு வந்துள்ளது. விமானம் விழுந்ததில் 15 வீடுகள் வரை நிர்மூலமானதுடன் பல கார்கள் நசுங்கி போயின. விமானம் விழுந்தபோது பலர் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விமானியின் தவறு இது என அறிக்கை ஒன்று கூறுகிறது. பனிமூட்டம் காரணமாக அங்கு சூழலில் பார்ப்பதற்கான திறனும் குறைவாகவே இருந்துள்ளது. விமானத்தின் ஒரு பகுதி பனியில் புகைந்து கொண்டிருக்க மீட்பு பணியாளர்கள் தொடர்ச்சியாக தேடுதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கெக்கு சென்று கொண்டிருந்த இந்த சரக்கு விமானம் முன்னதாக அருகில் இருந்த கிராமம் ஒன்றின் மீது விழுந்துவிட்டது. 4 விமான பணியாளர்களும் பல குழந்தைகளுமாக குறைந்தது 37 பேராவது இதில் பலியானதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஒரு பெரிய சத்தம் கேட்டது. உடனே அருகில் இருந்த வீடுகள் எல்லாம் ஆடின. எல்லோரும் பயந்து கொண்டு தெருவுக்கு ஓடி வந்தனர். எம்மால் எதனையும் பார்க்க முடியாமல் இருந்ததால் என்ன நடக்கிறது என்று எவருக்கும் எதுவும் புரியவில்லை. காலநிலை வேறு மோசமாக இருந்தது. அப்போது அங்கு பெரும் பனி புகார் காணப்பட்டிருக்கின்றது. ஏனைய விமானங்கள் எப்படியோ தரையிறங்கிவிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். காணும் திறன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் 325 மீட்டர்கள் மாத்திரமே இருப்பதாக தரை சேவைகள் எச்சரித்திருந்தன. தரையிறங்கும் முன்பாக இந்த தகவல் விமானிகளுக்கும் கிடைத்துள்ளது. விதிகளின்படி விமானியே முடிவுகளை எடுக்க வேண்டும். விமானம் வீழ்ந்ததுக்கான காரணம் குறித்து புலன் விசாரணைகள் நடக்கின்றன.
செவ்வாயன்று துக்க தினமாக அந்த நாடு அனுட்டிக்க இருக்கின்றது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். உலகின் முதல் 8 செல்வந்தர்களின் சொத்து மதிப்பு உலகின் வறிய 360 கோடி மக்களின் செல்வத்தை விட அதிகமாகும் என ஆக்ஸ்ஃபேம் தொண்டு நிறுவனம் கூறுகிறது. விமர்சகர்களால் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட தமது தரவுகள் மேம்படுத்தப்பட்டவை என்று கூறும் அந்த நிறுவனம், இவை தாம் அஞ்சியதை விட மோசமாக நிலைமை இருப்பதை காண்பிப்பதாக கூறியுள்ளது. டாவோஸில் உலக பொருளாதார மாநாடு ஆரம்பமாகும் நிலையில் ஆக்ஸ்ஃபேமின் இந்த அறிக்கை வந்துள்ளது. குவாண்டனாமோ குடாவில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 10 கைதிகளை தாம் ஏற்பதாக ஒமான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து வந்த கோரிக்கையை அடுத்து அந்த நபர்களின் மனித உரிமைகள் நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஒமானின் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. அவர்களுக்கு ஒமானில் தற்காலிக வதிவிட உரிமை வழங்கப்படும் என்றும் அறிக்கை கூறியுள்ளது. லண்டனில் பிரபலமான பிக்கடலி சர்க்கஸில் இருக்கும் விளம்பர பலகையின் விளக்குகள் திருத்த வேலைகளுக்காக அணைக்கப்பட்டு எதிர்வரும் இலையுதிர் காலத்தின் பின்னரே மீண்டும் ஏற்றப்படும். 100 மேலாக ஒளிர்ந்து கொண்டிருந்த இந்த விளம்பர பலகைகளின் மின்சார விளக்குகள் இன்று காலையுடன் அணைக்கப்படுகின்றன. மின்வெட்டு நேரங்களை தவிர 2 உலகப் போருக்கு பின்னர் இந்த விளக்குகள் அணைக்கப்படுவது இதுதான் முதல் தடவையாகும். லண்டன் சுற்றுலா பயணிகளை இவை வெகுவாக கவர்ந்தவையாகும். தனது 3 பிள்ளைகளை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஏரி ஒன்றில் செலுத்தியதன் மூலம் அவர்களை கொன்றதான குற்றச்சாட்டை அவர்களின் தாய் ஏகோன் குவோடே ஒப்புக்கொண்டுள்ளார். அவர்கள் 4 வயதான இரட்டையரும் 1 வயதான குழந்தையும் அடங்குவர். எனினும் அந்த காரில் இருந்த 6 வயது குழந்தை உயிர் பிழைத்துள்ளது. உலகின் மிக பிரம்மாண்டமானதாக அறியப்படும் அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்க்கஸ் நிகழ்ச்சி 146 வருடங்களுக்கு பிறகு மூடப்படுகிறது. ரிங்லிங் பிரதர்ஸ் மற்றும் பானம் அண்ட் பெய்லியால் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி வரும் மே மாதம் அந்த சர்க்கஸின் கடைசி நிகழ்ச்சி நடைபெறும். நிகழ்ச்சியை பார்க்க வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்துள்ளது. கடந்த 146 ஆண்டுகளாக ரிங்லிங் பிரதர்ஸ் மற்றும் பானம் பெய்லி சர்க்கஸ் நடத்தி வரும் சர்க்கஸ் நிகழ்ச்சி இது. உலகின் மிகச்சிறந்த நிகழ்ச்சி என்ற திரைப்படம் இந்த சர்க்கஸை மையமாக வைத்தே எடுக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு உலகின் மிகப்பெரிய சர்க்கஸ் நிகழ்ச்சியாக இது இருந்தது. யானைகள் செய்யும் வித்தைகளுக்காகவே இது பிரபலமானது. ஆனால் வித்தைகளை செய்ய வைக்கும் நோக்கில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதாக பல ஆண்டுகளாக ஆர்வலர்கள் இதற்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்நிலையில் 2016 ஆண்டு யானைகளை பயன்படுத்துவதை அவர்கள் முற்றாக நிறுத்தினர். நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தையே இது பிரதிபலிக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நமக்கு தெரிந்ததை விட தற்போது வனவிலங்குகள் குறித்து அதிகம் அறிந்துள்ளோம். யானைகள் தாமாகவே முன்வந்து வித்தைகளை செய்வதில்லை, அவை பயத்தால் இதை செய்கின்றன. யானைகள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியின் வருமானம் குறைந்துவிட்டது. எங்களின் நிகழ்ச்சியில் இருந்து யானைகள் நீக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் குறைந்துவிட்டது. அதனால் இதை மூடுவதை தவிர வேறு வழியில்லை. யானைகள் இன்றி தொழில் செய்ய முடியாது. சர்க்கஸ் சரித்திரத்தில் இந்த நிறுவனத்தின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என்று ஆர்வலர்கள் கூறுகின்றனர். உலகை மாற்றிய ஒரு கலை எங்களை கனவு காண வைத்தது. அதை பார்க்கும் போது நாங்கள் மீண்டும் சிறு பிள்ளைகளாக மாறினோம். நிறைவாக உங்கள் மன வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கு முன்னதாக உங்களை இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? மாப்பிள்ளையை பணியில் தூக்கி வீசும் 150 வருட பழமையான இந்த ஜப்பானிய வழக்கத்துக்கு மூக்கோ நாஜே என்று பெயர். ஒரு பெண் சொந்த கிராம மாப்பிள்ளையை விட்டுவிட்டு வேறு கிராமத்தில் உள்ள மாப்பிள்ளையை திருமணம் செய்ய சென்றால் பழிவாங்குவதற்காக தான் இது முதலில் ஆரம்பிக்கப்பட்டதாம். ஆனால் இப்போது புது தம்பதியின் அதிர்ஷ்டத்துக்காக இது செய்யப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேர்களே.